வேலூர் மேயர் மரியாதைக்குரிய சுஜாதா அம்மா அவங்க ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. வருகை தெரிந்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கு ஒரு சில காரணத்தால் வரவில்லை. அவர்களே மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, வேலூர் மாநகராட்சி துணை மேயர் அவர்களே மற்றும் ஒன்றிய சேர்மன் அமுதா ஞானசேகர் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் ராகப்பிரியா அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க ஆர்கே தர்மராஜ் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்த கணேசன் அருணகிரி தலைவர், அரிசி மண்டி வியாபாரி சங்கம் அவர்களே, காய்கறி வியாபாரி சங்கம் எல்கேஎம் வாசு அவர்களே, நவதானை மண்டி வியாபார சங்க கோட்டீஸ்வரன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றியுரை கூறியிருக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கும் வணிப சங்க நிர்வாகிகளே, வியாபாரிகளே மற்றும் கழக தோழர்களே மற்றும் மேடையில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மக்களுக்கும் மற்றும் வியாபாரிக்கும் ஒரு நல்ல ஆட்சி என்றால் அது எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் தான். அதனைத் தொண்டு எங்கள் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே ஸ்கூர் நபர் ஒரு அரை மணி நேரத்தில் அவர்கள் அப்ரூவ்டு வாங்கி கொடுத்தார் என்று சொன்னார்கள். இப்படி வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் ஆட்சி தான் நம் மாண்புமிகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சொல்லிக்கொண்டு இங்கே கூட இந்த வணிக வளாகம் விரைவில் முடிக்க மாவட்ட நம் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினரும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினரும் நம் மண்ணின் மைந்தரும் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அணைக்கட்டின் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் பேச இருக்கிறார். வேலூர் மொத்த வாணிப எஸ்டேட் வணிக வளாகம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வெள்ள வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆர்ஜி தர்மராஜ் அவர்களே, அருமை சகோதரர் கணேச அருணகிரி அவர்களே, அண்ணன் எல்கேஎம்பி வாசு அவர்களே, அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்களே, வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர்களே, கலந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் மாநகராட்சியினுடைய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, துணை மேயர் தம்பி சுனில்குமார் அவர்களே, ஒன்றியத்தினுடைய சேர்மன் சகோதரி அமுதா ஞானசேகரன் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் ராகப்பிரியா சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் ரகு அவர்களே, தலைவர் சகுந்தலா கண்ணதாசன் அவர்களே, துணைத்தலைவர் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய 10 வியாபாரி சங்கத்தினுடைய நிர்வாகிகளை, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இங்கே பேசிய அண்ணன் ஆர்ஜி தர்மராஜ் உட்பட நம்முடைய சகோதரர் கணேசன் அருணகிரி உட்பட இந்த வணிக வளாகம் எந்த வருடம் இடம் வாங்கப்பட்டது, இது நாள் வரை என்ன நிலையில் இருக்கின்றது என்கின்ற அந்த வரலாற்றை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் எல்கேஎம்பி வாசு அவர்கள் வேலூர் மாவட்டத்தினுடைய பெருமையை பற்றி எல்லாம் பேசினார்கள். வேலூர் கோட்டை முதல் விஐடி முதல் தங்கக்கோயில் வரை இன்னும் விட்டுருந்தால் ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா படித்து வச்சுருக்காரு. வேலூர் மாவட்டத்தினுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. இன்னொரு தடவை நீங்கள் பேசும்போது அந்த மேடையில் நானும் உட்காந்து கேட்க, ஏன்னா அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்கிறதுனால அவரை சீக்கிரம் முடிக்க சொன்னாங்க. இப்படி வரலாற்றை பற்றி எல்லாம் பேசினார்கள். இருக்கக்கூடிய 10 வியாபாரி சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, இந்த வேலூர் மாவட்டத்திற்குரிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் 1998 இடம் வாங்கப்பட்டது என்று சொன்னார்கள். வேலூரிலிருந்து இடம் பெயர்ந்து 4 கிலோமீட்டர் தாண்டி வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
98 இடம் வாங்கினார்கள் என்று சொன்னார்கள். 2001 மீண்டும் இந்த இடத்துக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது, கோயில் இடம் வேணும்லாம் சொன்னாங்க. 25 காலம், கால் நூற்றாண்டு கடந்து விட்டது. யாரெல்லாம் புக் பண்ணாங்களோ அவங்க பசங்க கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த புக் பண்ண பெரியவங்கள்லாம் இருப்பாங்களான்னு கூட தெரியவே தெரியாது. கால் நூற்றாண்டு போயிருச்சு. கால் நூற்றாண்டு, ஐயா உங்களை சொல்ல, உங்களை மாதிரி பெரியவங்க நீ, அதாவது நம்ம டிரான்ஸ்போர்ட்காரர் சொல்கிறாரு நான் இருக்கிறேன் அப்படின்றாரு. உங்களை மாதிரி 4 பேர் தான் இருப்பாங்க வெள்ளமண்டிக்கார். அது மாதிரி வயசுக்கு வந்தில் இப்போ ஒரு 70 புக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த காலத்தில் 70 இருக்கிறது, அதாவது நான் இப்போ இருக்கிற 85-90 ஆளுங்களை பற்றி சொல்ல, எங்கள் வயசு ஆளுங்க 70 வரையும் இருக்குமான்னா கண்டிப்பாக சுகர் பிபி கொலஸ்ட்ரால் அதுக்குள்ளே எந்த பாவத்தையும் செய்யாமல் ஒழுங்காந்தோம்னா இழுத்துன்னு போகாமல் இருப்போம். இதுதான் உண்மை. என்ன நான் சொல்கிறது என்னென்னா, வயது இருந்தப்போ பண்ணவங்கெல்லாம் கால் நூற்றாண்டு போயிடுச்சே, கால் நூற்றாண்டு போன பிறகும் பேசும்போது அண்ணன் தர்மராஜ் படப்படப்படன்னு பேசிட்டார். ஆனால் அருணகிரி அவர்கள் பேசும்போது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த வணிக வளாகம் வருவதற்கு எப்படியெல்லாம் யார் யார் உதவி செய்தார்கள் என்று சொன்னார்கள். இடம் வாங்கிட்டீங்க, 25 இடம் இருக்குது. இங்கே அரசியலும் பேசக்கூடாது. காரணம், நம்ம அண்ணன் எல்கேஎன்பி வாசு, நம்ம அண்ணன்லாம் மொத்த பேர் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து இருக்கின்றார்கள், பொதுவானவர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்வது தலைவர் தளபதியினுடைய அரசு, தலைவர் கலைஞர் அரசு தான் என்றைக்கும் வியாபாரிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசு என்பதை நீங்கள் சொன்னீங்க, நான் கூட சொல்ல. ஏன்னா அனுபவ ரீதியாக வரும்போது ஒவ்வொரு பேப்பரும் ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க, 25 ஆச்சு, இப்போ ஆட்சி வந்துச்சு. நம்ம அண்ணன் கோவிந்தப்பாவோட தர்மண்ண வெள்ளமண்டிக்காரெல்லாம் மொத்த பேர் வந்தாங்க, அருணகிரி உட்பட 60 கோடி ரூபா இதுக்கு சேங்ஷன் பண்ணிடுறேன்ட்டாங்க, ரோடு எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்களேன்னு. இதை வந்து இந்த வாணிப எஸ்டேட்னு சொல்லி நீங்கள் வியாபாரிகள் சேர்ந்து இதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால், ரோடெல்லாம் போட்டோமா, ட்ரைனேஜ் எல்லாம் போட்டோமா, நீங்கள் பிரித்து கொடுத்தீங்களா, லைட் போட்டிங்களா, குடிநீர் வசதி எப்படி, ஒரு ப்ரைவேட்டில் எப்படி ஃப்ளாட்டு போட்டால் டிடிசிபி அப்ரூவல் வருதோ அது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா தான் அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்த ஒரு நாள் வந்தாங்க, நடையாக நடக்கிறாங்க பாவம். அவர் கோவிந்தனெல்லாம் வந்து வயசில் பார்த்திங்கன்னா அவர் நடந்த நட, அவங்களோட இவங்க நடந்த நட, இந்த நிர்வாகிகள் நடந்த நடெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்க்குறோம். நானும் போன 5 எம்எல்ஏ, இப்போவும் எம்எல்ஏ, ஆட்சி வந்துருச்சு. ஒரு நாள் பார்த்தேன், போன தடவை தலைவர் தளபதி வரும்போதும் மனு கொடுத்தாங்க, அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் மனு கொடுத்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நின்றுருக்காங்க. என்னென்னு கேட்டால் டிடிசிபி அப்ரூவல் ஆகலன்னு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, கடந்த காலங்களில் இருக்கும்போது எப்படி டிடிசிபி வருமோ அப்படி தான் போயிருமோன்னு நினச்சாங்க. அப்படி ஆயிருந்தா எவ்வளோன்றது அருணகிரிக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் உடனடியாக கொடுங்க. காரணம், இன்றைக்கு வேலூரில் அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல். நீங்கள், நான் முந்த நாள் போயிட்டு முஸ்லீம் ஸ்கூல்கிட்ட 30 மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாகன நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. ஒரு வியாபாரம் செய்ய வரவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியாக இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் அளவில் பல நிறுவனங்கள் வந்துருச்சு. சிறிய வியாபாரிகள் நீங்கள்லாம் ஒரு 10-20 கடை வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏக்கர் கணக்கில் வச்சு உங்கள் பொருளை நான் சீப்பாக கொடுக்குறேன்னு விற்கக்கூடிய, உங்களுக்கு போட்டி வரக்கூடிய எல்லா நிறுவனமும் இன்றைக்கி வந்துருச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவர் வியாபாரத்திற்கு வந்து வாங்கிட்டு போனோம், வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம், இல்லை ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போனோன்னு சொன்னால், யாராக இறங்கி அங்கே போயிட்டு இருந்து பஜார் உள்ளெல்லாம் போய் நடந்து போய் வாங்கிட்டு போகிறது அப்படின்னு, எங்கே ஃப்ரீயாக கார் பார்க் பண்ண முடியும், டூ வீலர் பார்க் பண்ண முடியும்னு பார்க்க போய் வாங்கக்கூடிய நிலைமையும் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும். எத்தனை சதவீதம் வியாபாரம் நீங்கள் இறங்கி வந்திருப்பீங்கன்னு சொல்லி. ஆகவே அன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க, வீட்டில் பார்த்தாங்க. சென்னையில் நானும் அன்றைக்கி இருந்தேன், நேராக போனாங்க. யார் யார்னால் செய்ய முடியுமோ,
நான் இந்த தொகுதி எம்எல்ஏ, ஆனால் நம் மாவட்டத்திற்கு அமைச்சர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள், மூத்த அமைச்சர். ஒரே வார்த்தை, நீங்கள் எத்தனை நாள், எனக்கு தெரிஞ்சு கோவிந்தப்பாக்கும் இங்கே ஒரு 10 பேருக்கும் எப்படி ஒரு 10 ஜத செருப்பாவது தெரிஞ்சிருக்கும். 25 வருஷத்தில் 10 ஜத செருப்பாவது தெரிஞ்சிருக்கும், நடையோ நடன்னு நீங்கள் நடந்தீங்க. ஆனால் இதை அரை மணி நேரத்தில் தலைவர் தளபதியுடைய அரசு உங்களுக்கு செய்து கொடுத்தது. அதை செய்து கொடுத்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். உடனே முத்துசாமி என்கிட்ட கொடுத்தாங்க, போச்சு. இதை எத்தனை நாள் நான் கூட சொல்லி சொல்லி பார்த்தேன் டிடிசிபி ஆஃபீஸில், அது நொல்ல இது நொல்ல அது நோட்டை இது நோட்டைன்னு சொன்னாங்க. யார் இடத்தில் போய் எங்கே போய் முதலமைச்சர்கிட்ட போக முடியுமோ? நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், உடனடியாக அந்த ஃபைல் மூவ் பண்ணி இங்கே வந்துருச்சு. சரி, ஃபைல் மூவ் பண்ணி வந்துருச்சு. 25 வருஷம் உங்களுடைய கஷ்டம், ஒரு இடத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், பேசும்போதே அருணகிரி சொன்னார், எப்படியாவது எம்எல்ஏ நீங்களாம் நினச்சா அந்த ரோடெல்லாம் போட்டு கொடுத்துடலாம், எப்படியாவது நினச்சா போட்டு கொடுத்துடலான்னு. பொத்தம் பொதுவாக பேசி மொத்த வணிகர்கள் இருக்கும்போது எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது. இதில் ஒரே ஒரு வார்த்தை, அரசாங்கம் செய்ய முடியும். இந்த சட்டத்திட்டத்தில் வணிக வளாகத்திற்கு அரசாங்கம் செய்ய முடியும் என்று சொன்னால், அரசாங்கம் நிதி ஒதுக்க முடியும் என்று சொன்னால், கண்டிப்பாக மாண்புமிகு நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி நான் கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல இதை செய்ய முடியும், சட்டத்தில் இடம் இருக்குது என்று சொன்னால், உடனடியாக இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் 12 தேதி நாளைக்கு வந்து அசம்பிளி கூடுது, நீங்கள் வாங்க, இது சட்டத்தில் இடம் இருக்கும்னா கண்டிப்பாக அந்த நிதியை பெற்றுத்தரக்கூடிய முதலாளாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன். விதண்டாவாதம் பேசிட்டே இல்லாமல் முடியும் இல்லை முடியாதுன்னா கிராவல் கொட்டணுமா, வாங்க ஹெல்ப் பண்ணுறோம். ரோடு போடணுமா, ஹெல்ப் பண்ணுறோம். ட்ரைனேஜ் கட்டுறோமா, ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஊரில் சேர்மேன் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, அதை தாண்டி நான் எம்எல்ஏ இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசாங்கம் போடும் சொல்லி நீங்களாம் கம்முனிருந்தீங்கன்னா, சட்டத்தில் இடம் இல்லைன்னா உங்கள் பேர பிள்ளைங்க வர வரையும் இந்த வணிக வளாகம் நடக்காது. நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. தயவு செய்து முடியும் என்றால் முடித்து தருகின்றோம், முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் எத்தனை கடை இங்கே அலாட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் உட்காந்து ஒரு கூட்டமாக பேசி உடனடியாக உங்கள் வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொன்னால் உடனடியாக வந்து ட்ரைனேஜ் போடுங்க, ரோடை போடுங்க, மண் கொட்டணுமா அதுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரோம். வேலூரை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுடைய வியாபாரம் மிக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். காரணம், நேற்று கோவிந்தண்ணன் சொல்லிட்டார், நேற்று சாயங்காலம் என்ன வந்து பார்க்கும்போது சொன்னார், ஏப்பா இவ்வளோ தூரம் நடந்துச்சு, இதுக்கு மேலேயும் இதை இழுத்து போனீங்கன்னு சொன்னால் இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டவங்க. ஆகவே உங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சொல்வது, ஒரு வருஷம் அடுத்த வருஷத்தில் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க, ரைட், அதற்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயார். நீங்கள் வாருங்கள், அரசாங்கம் செய்ய முடியும் என்று சொன்னால் நாங்கள் அதை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கான கட்டிடம், உங்களுக்கான இடம், நீங்கள் உங்களுக்குண்டானதை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று கூடி வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் உதவி செய்வர்களாக இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.